அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சர்வைவர் பற்றி தான். சர்வைவர் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பண்ணிட்டோம், நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து நம்ம பல விதமான அன்னைக்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் என்னோட இதுபடி என்னன்னா இங்கே நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. ஒரு பேசிக்கான ஒரு ஃபுட்டு, ஒரு அரிசிக்கே வந்து அவங்க டாஸ்க் பண்ணி அந்த விஷயங்கள் உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு போட்டில் போய் அது நடுவில் வச்சு அதுக்கப்புறம் தாவி பிடிச்சி அதை எடுத்து வந்து அவங்க வந்து சேவ் பண்ணி குக் பண்ணி, அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் கிடைக்கிற கிழங்கையோ இல்லை அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லலாம் வெரி குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி குட் ஃபார் ஹெல்த் தான். பாஸ்தா பீஸா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து கிழங்கு அதை மாதிரி, இப்போ நம்மளாம் வந்து கிழங்கு வந்து சாப்பிட்டு இது பண்ணியிருப்போம், அவங்களாம் வந்து எவ்வளோ கிழங்கு சாப்பிட்டு அதுவும் சுட்டு நம்மளே வந்து இப்போ வந்துங்க ஒரு இடத்துல வந்து ஃபயர் இல்லாமல் குக் பண்ணு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், சர்வைவே பண்ண முடியாதுன்னு நான் சொல்வேன். ஏன்னா வந்து நிறைய பேர் சொல்வீங்க சர்வைஸ் சர்வை பண்ணுவேன்ட்டு, அப்படி கிடையாது, சர்வை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு செட்டில் ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு. இதில் வந்து காட்டில் போய் சர்வை பண்ணு, ஐலாண்டில் வந்து சர்வை பண்ணு அப்படின்னா, அதுவும் எதுவுமே கொடுக்காம சர்வை பண்ணு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நல்லா முடியாது. அந்த மாதிரி எத்தனை பேரால் முடியாதுன்றது சொல்லுங்க. முடியும், நீங்கள் முடியும் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சொல்லுங்க. ஆனால் சொல்லலாம், இப்போ நம்ம நிறைய பேசலாம் ஏன் சர்வை பண்ண முடியாது, கிடைக்கிற வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான விஷயம் தானே கிடைக்கும், அதை வச்சு ஏங்க நம்ம சர்வை பண்ண முடியாது. நீங்கள் எங்கள் கொஸ்டின் பண்ணலாம், ஈஸியாக பேசிடலாங்க, பேசுறது ஈஸியாக பேசிடலாங்க, நம்ம பண்ணுவோமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து நம்ம டேஸ்டாகவே சாப்பிட்டு தான் வந்து நான் வந்து யாரையும் தப்பு சொல்லலை, நம்ம எல்லாரும் தான் சொல்கிறேன், நம்ம வந்து டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழக்கப்பட்டுட்டோம். இந்த ஃபுட்டு இந்த இந்த லெவல் தான், இந்த இது தான், இப்படி தான் சாப்பிடுவேன், இந்த குவான்டிட்டி சாப்பிடுவேன், இந்த இது தான், இந்த இந்த பிராண்டு தான் சாப்பிடுவேன்ற முதல் கொண்டு இப்போ நம்ம இருக்கோம், நம்மளும் சரி நம்ம ஜென்ரேஷன்ஸும் சரி. சரியா அதெல்லாம் தப்புன்னு சொல்ல வரல, பட் இந்த மாதிரி ஒரு இது சுச்சுவேஷனில் இருந்தவங்கள கொண்டு போயிட்டு காட்டில் கொண்டு போயிட்டு போட்டு காடர்கள் வேடர்கள் போட்டு அவங்கள வந்து ஒரு ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க. அந்த கஷ்டத்தை வந்து அனுபவிக்கும் போது அவங்களுக்கு அவங்களுக்குள்ளே வந்து ஒரு டிப்ரெஷன் வரும். தேவையில்லாதது வந்து சண்டைகள் வந்து நிறைய, அது ஏசி ரூமில் வச்சே நான் ஷோலாம் மென்ஷன் பண்ண மாட்டேன், ஏசி ரூமில் வச்சு நம்ம வந்து பண்ணும் போதே வந்துட்டு சண்டை வரும், சண்டை வந்தால் தான் ப்ரோமோவில் காட்டுவாங்கன்ற வரைக்கும் தெளிவாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம வந்து இதில் பார்த்தீங்கன்னா சர்வைவரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரி ப்ராப்பரான ஃபுட்டு கிடையாது, தண்ணியுமே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ அவங்க குடிப்பாங்க, எவ்வளோ பத்தும், என்ன பண்ணுவாங்கன்றதான் தெரியல. அதை வந்து ரொம்ப வந்து டீட்டெயிலாக நமக்கு வந்து காமிக்கிறது இல்லை. ஏன்னா வந்து ஒரு ஷோ வந்து ஒன் ஹவர் காமிக்கணும் அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எதெல்லாம் நம்ம ரசிப்போம் அதை தான் எடுத்து அவங்க காமிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம அன்னைக்கு பேசிட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் இப்போ வந்து யார் வந்து சுப்பீரியராக ப்ளே பண்ணுறா, யார் வந்து கொஞ்சம் கேம் ஆடுறா, யார் வந்துட்டு இவங்க இப்படி இப்படி இப்படிலாம் பண்ணுறாங்களே, இது வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கோ அப்படின்றதெல்லாம் நம்ம பேச போகிறோம். என்னன்னா வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இரிட்டேட்டிங் அப்படின்னு நான் என்ன ஃபீல், என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க இதெல்லாம், நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்வதி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் பார்வதியை வந்து இரிட்டேட்டிங் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, எந்த விஷயத்துலையுமே வந்து உமன் மென்னு சுப்பீரியரு நாங்கள் தான் அப்படி இது அதெல்லாம் வந்து இதுக்கு, அது வந்து இப்போ ரியலிஸ்டிக்காக பேசணும்னா 2021 சரி 2020 சரி உமென்க்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது வந்து நம்ம நான் அவங்க சொல்லி தெரிய வேணாம், நேச்சுரலாகவே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ என்ன எல்லா விஷயத்துலையும் பண்ணிட்டு பண்ணிட்டு நான் வந்து விமென்னு நான் அதை பண்ணிட்டேன் நான் செஞ்சுட்டேன் அப்படின்ற பட்சத்தில் தான் வந்து அங்கே ஒரு தேவையில்லாத ஒரு குவேரல் மூடுக்கு போகிறாங்க, அந்த சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அனாவசியமாக வார்த்தைகள் வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படி நேற்று ஒரு இதில் வந்து நடந்து வர சொல்கிறாங்க, அதை வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா யார் அங்கே நினச்சாங்க, எங்கே நினச்சாங்க, இவங்க ஏன் அப்படி மனசுக்குள்ளேயே வந்து திங்க் பண்ணி, ஒருவேளை இவங்களை வந்து கீழே தாழ்த்தி இவங்கெல்லாம் பேசுறதுனால இவங்க வந்து நல்லவங்களாக நமக்கு தெரியும்னு நினைக்கிறாங்களோ, அப்படிதான் எனக்கு திங்கிங்கில் வருது. ஸோ என்னன்னா அவங்க பண்ணுற தப்பு என்னன்னா விளையாடுறாங்க, எல்லாமே டாஸ்க் பண்ணுறாங்க, யூனிட்டியாக தான் இருக்காங்க, இருக்க ட்ரை பண்ணுறாங்க, ஏன் செட் ஆக மாட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு லக்ஷ்மி பிரியாவாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா இருக்கட்டும், நம்ம
அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இப்படி 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 அதான் சொல்ல வந்ததை வந்து சொல்ல விடாம என்ன டாமினேட் பண்றாங்க, என்ன அதை பண்றாங்க, என்ன இது பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு எந்த விஷயத்து எல்லாருமே வந்து ஈக்குவலா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டீம் இந்த டீம் வந்து ரொம்ப யூனிட்டா, யாரு சொன்னா லட்சுமி பிரியா டீம் சொல்றேன். ஸோ ரொம்ப யூனிட்டியா இருக்கிறதுனால தான், ஓகேங்களா, ரொம்ப யூனிட்டியா இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நிறைய வந்து வின் பண்ணிட்டே வராங்க. இந்த ஒரு கை தானா தட்டினா கண்டிப்பா சத்தம் வராது, ரெண்டு கை தட்டும் போது தான் சத்தம் வரும். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சின்ன விஷயங்களும் நம்மளும் வந்து கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இவங்க ஏன் யூனிட்டியை தாண்டிய திங்கிங் போறாங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு வந்து அவங்க தான் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. மேபி உங்களுக்கு வேற யாருனா கூட ஃபீல் ஆகலாம், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அடுத்து நம்ம பற்றி அடுத்து பற்றி பேசணும்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லா எல்லா விஷயத்திலையுமே வந்துட்டு ஓட்டிங் என்ற பட்சத்தில் வந்து மக்கள் முடிவு பண்ணுங்க, மக்கள் சொல்லுங்க. நீங்க சொன்னீங்கன்னா நீங்க யாரு நீங்க தானே பாக்குறீங்க, ஸோ உங்களுக்கு வந்து எல்லா ப்ரிஃபரன்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா உள்ளே கண்டஸ்டண்டே போட வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டஸ்டன்ட் போடுறாங்க, கண்டஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்து ஒன்று போடுறாங்க. நான் என்னோட சின்ன வருத்தம் என்னன்னா யார் மேக்சிமம் ஓட்டு வாங்கிடுவாங்களோ அவங்கள வந்து வெளியே அமைச்சிருக்கலாம். இவங்க வந்து நான் டீம் லீடு, அவங்க சொல்றது தான் எடுப்பேன், அவங்க சொல்றது தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் போட்டது வந்து வெளியே வரல, யார் யார் யாருக்கு போட்டாங்க, நீ இவங்களுக்கு தான் போட்ட, இவங்களுக்கு போட்டு வெளியே. ஆனால் டீம் லீட் போட்டது வந்து தெளிவாக வெளி வந்துருச்சு. ஏன்னா வந்து டீம் லீடு சொன்னாங்க, டீம் லீட் எழுந்த பேர் பாருங்க அப்படின்றது தான் வந்து இந்திரஜாவும் சரி நம்ம சிருஷ்டியும் சரி வெளியே போனாங்கன்றது டீம் லீட் தான் பண்ணாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ஒரு இதுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்ட உடனே வந்து நம்ம வீட்டுக்கு தானே அனுப்பணும், த கேம் இஸ் ஸ்டில் நாட் எண்ட் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அதுக்கப்புறம் அவங்கள ரெண்டு நாளாக காமிக்கல. இது சீக்ரெட் ரூம்ல வச்சு சீக்ரெட்டா அவங்க வாட்ச் பண்றாங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு ரெண்டு மூணு சீன்ல அதை காமிச்சிருக்கணும், அவங்க என்னதான் பண்றாங்க அப்படின்னு, அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, இந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு வந்து அவங்க சொல்லவே இல்லை, அப்படியே பிளாங்கா விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து அடுத்து என்னோட சின்ன இது என்னன்னா இந்த டீம்ல, அதாவது நெக்ஸ்ட் டீம்ல லட்சுமி பிரியா அகேன்ஸ்ட் டீம்ல அங்க வந்து கொஞ்சம் யூனிட்டி மிஸ் ஆகுதோ அப்படின்னு என்னோட ஃபீல் இருக்குது. ஏன்னா வந்து அங்க பாத்தீங்கன்னா ராம்ன்றவர் வந்துட்டு எல்லா விஷயத்தையும் அவர் மேபி அவரோட டைப் அவரோட கேரக்டர் வந்து அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா ஒரு 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 விஷயத்த வந்து அப்படி பெருசா பேசணும், பெருசா வந்து நினைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மெனக்கெடுறாரோ அப்படின்றது எனக்கு ஃபீல் வருது. ஸோ அந்த மாதிரி அங்க பாத்தீங்கன்னா விக்ரந்தா இருக்கட்டும் சரி, உமாபதியா இருக்கட்டும் சரி, சரண் சரி, எல்லாருமே வந்துட்டு ஒரு அளவுக்கு இது பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க, யூனிக்கியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ராம் தான் கொஞ்சம் மிஸ்லீட் பண்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவர் பயந்துக்கிறாரு, பயந்து என்ன பயந்துக்கிறாரு அப்படின்னா நம்ம ஷோ விட்டு போயிடுவோமோ, நம்ம ஷோ விட்டு போயிடுவோமோ, அதே மாதிரி அந்த ஷோ விட்டு போயிடுவோன்ற பயத்தை வந்து அவர் எப்படி வெளிக்காமிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பண்றாரு கேட்டீங்கன்னா, ஷோ விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லாம நான் இங்க சும்மா தான் வந்தேன், டைம் பாஸ் தான் வந்தேன், சும்மா பார்க்கலாம் தான் வந்தேன், நான் எத்தனை ஊர் சுத்திருக்கேன் தெரியுமா அப்படின்றது வந்து அப்படி வெளிக்காட்டணுன்ற வேண்டிய அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய வந்து அவசியமே இல்லை. அவர் வந்து அவர் உண்மையுமே ஷோல வந்து விட்டு வரணும் அப்படின்னா நேத்து ஓட்டிங் பண்ணும் போது நேத்து வந்து அவங்க தோத்துட்டாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து ஓட்டிங் பண்ணணும். ஓட்டிங் பண்ணும் போது என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ராம் தான் ஓட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ற பட்சத்தில் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான் நடந்துட்டு இருக்குது. இவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. விஜயலட்சுமி, நம்ம விஜயலட்சுமி எல்லாருக்குமே தெரியும், விஜயலட்சுமி நம்ம பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ராம் இவங்க வந்து காயத்ரி வந்து என்னதான் ராம் வந்து தெரிஞ்சாலும் அவங்க வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி வந்து அந்த இடத்துல வந்து ராம் வந்து அதுதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கள மற்ற கண்டிச்சுட்டு அவங்க தான் சொல்ல வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து காயத்ரி பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் தப்பாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா நாமினேஷன்றது வந்து அவங்கவுங்களோட அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணணும். இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா பார்வதிப்பெல்லாம் பண்ண, உங்களுக்கு மேபி வேற யாருன்னா தெரியலாம், பட் அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவுங்க ஒப்பீனியன் வில் சேஞ்ச் தான். ஸோ அதுதான் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போய் இந்த மாதிரி அவங்க டீம் கேப்டன் தான் இல்லைன்னு சொல்லலை.
ஸோ டீம் லீடுன்ற பட்சத்தில் என்ன பண்ணிருக்கணும்னா, நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க, நீங்கள் அந்த மாதிரி பேசியிருக்கலாம், இல்லை நம்மெல்லாம் சேர்ந்து யாருக்கு போட போகிறோம், அதுதான் யூனிட்டி, அதுதான் வந்து பண்ணியிருக்கணும். அதை பண்ணாமல் அவங்க காயத்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன்தோ அவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவனுக்கு தான் ஓட் பண்ணுவேன்ற விஷயங்கள் வந்து அங்கே சொல்லியிருக்கிறேன். அங்கே சொல்கிறதுனால என்ன பெனிஃபிட்டு, அவங்களுக்கு என்ன நினச்சாங்கன்னு நமக்கு தெரியல, ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து அடுத்து வந்து என்ன பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு வந்து பல்காக இருக்காங்க ஆளுங்க, ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் இல்லை, மனசளவில் யார் ஸ்ட்ரென்த்தோ அவங்க தான் ஸ்ட்ரென்த், ஓகேவா? என்ன திடீர்னு பார்வதி மாதிரி பேசுறீங்கன்னு கேட்குறீங்களா? இல்லை, தோணிச்சதான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து யாரை வந்து போகணும் டெரைவ் பண்ணிங்களோ அவங்க வந்து போக முடியல. ஏன்னா உங்கள் நேம் வந்து எல்லாருமே நீங்கள் ராம பண்ணு சொல்ல உங்கள் நேம், இவங்க என்ன இப்படி வந்து நம்மளை வந்து இது பண்ணுறாங்க? ஸோ அதனால இவங்க நேம் காயத்ரி நேமை போட்டு காயத்ரியை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ரெண்டு பேர் போயிட்டாங்க, அவங்க என்ன அவங்க என்ன நிலவரம், அவங்க எங்கே இருக்காங்க, என்ன பண்ணாங்க, கேம் இஸ் நாட் எண்டுன்னு மட்டும் தான் தெரியுதே தவிர அவங்க எங்கே போனாங்க, எங்கே சர்வே பண்ணுறாங்களா, இருக்காங்களா இல்லையான்றது காமிக்கல. மேபி இனி வரும் நாட்களில் காமிக்கலாம், காமிச்சு தானே ஆகணும், நாட் எண்டுன்னு அப்போ காமிக்கணும் இல்லையா? ஸோ அதில் போகிறதுக்குரிய, அதாவது ஃபஸ்ட்டு வீக்கே போகிறதுக்குரிய தகுதி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க எவிக்ஷன் ஃபஸ்ட் வீக் எவிக்ஷன் எந்த ப்ரோக்ராம்லும் இருக்காது. ஏன்னா ஃபஸ்ட் வீக்கில் ஒருத்தவங்களை புரிஞ்சு நாமினேட் பண்ணி வெளியே அனுப்புறது வந்து இட்ஸ் நாட் அ ரூல். அப்படி வந்து நம்ம யாரையுமே உடனே ஒரு 7 நாளில் புரிஞ்சிக்க முடியுமானா? கண்டிப்பாக புரிஞ்சிக்க முடியாது. மென்டாலிட்டி இப்போ இன்னைக்கு நல்லா பேசுகிறவங்க நாளைக்கு நல்லா பேச மாட்டாங்க. இப்படி தான் வந்து நான் வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, என்னோட இது சொல்றேன், என்னோட பார்வையில எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்க ஒரு நாள் ஒரு சேஞ்ச் அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல, அப்படி இருக்கும் போது இவங்க எப்படி அந்த 7 நாளில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைப்பாங்க? 7 நாளில் ராம் சரியில்லைன்னு, இந்திரஜா சரியில்லைன்னு, இல்லை வந்துட்டு சிருஷ்டி சரியில்லைன்னு எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்க முடியும்? அப்படி பார்த்தா அந்த 7 நாளுக்கு நிறைய பேர் சரியில்லாமக்குள்ள போயிருக்கலாமே, நிறைய பேரோட இன்ட்ராக்ஷன் வந்து மாறியிருக்கலாமே அப்படின்றது என்னோடது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னா, அர்ஜுன் சார் வந்து சூப்பராக வந்து இதை வந்து ட்ரால் பண்ணி கொண்டு போறாரு. நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் அவங்க நிற்கிற இடம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு. இந்த ஒரு நேற்று ஒரு சின்ன டாஸ்க் பண்ணாங்க, காலுக்குள்ள இந்த கீழே விழுந்து அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்துட்டு அவருக்கு வந்து நல்லா தெரியுது நான் அவர் வந்து வீக்கர் சென்ஸ் அவரோட இது, அது நம்ம தப்பு சொல்லலை. ஸோ மேபி அவருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க வந்து மாறி நின்றுருக்கலாம். பட் ஆனால் லக்ஷ்மி பிரியா டீம்ல வந்து சூப்பராக நின்று செம்மையாக டாஸ் பண்ணாங்க. நான் திரும்பி சொல்வேன், பார்வதியை தவிர்த்து பார்வதிக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நம்மள எல்லாம் ஒதுக்குறாங்க, யூனிட்டி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுதே தவிர யாரும் அவங்கள ஒதுக்கல. அவங்கள வந்து அவங்க நிறைய விஷயங்கள் தன்னை பண்ணுறாங்க அப்படின்றதையே வந்து அவங்க வந்து அவங்கள அவங்க ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்வதியை தவிர்த்து அந்த டீம்ல இருக்கிற எல்லாமே வந்து சுப்பீரியரா தெரியறாங்க, எனக்கு சூப்பரா தெரியறாங்க. மேபி வின்னர் அந்த டீம்ல கூட இருக்கலாம்ன்றது வந்து என்னோட கெஸ்ஸிங்கா இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்படிதான் வந்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 பேர் வந்து போன மாதிரி காமிச்சிட்டாங்க. இப்ப என்ன ஆகும், எப்படி எப்படி டாஸ்க் வரும், எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு பாக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து மேபி உங்களோட இது வந்து ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன் அவங்க வந்து ஒரு நல்லதுக்கு தானே சொன்னாங்க, இதை போய் தப்பா சொல்றேன் அப்படின்னு திருப்பி சொல்றேன், முழுக்க முழுக்க இது என்னோட கருத்து தான். யாருக்கும் வந்து உங்களோட ஒப்பீனியன் நீங்க இதை மாத்திக்கோங்க அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் வந்து சொல்லல. ஸோ வந்து சர்வைவர் பாருங்க, நம்மளுமே கூடவே சர்வைவ் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அப்படி இருக்கு டாஸ்க் எல்லாம், ஒன்று நெருப்புன்றாங்க, காடுன்றாங்க, இழுக்கணுன்றாங்க, தண்ணின்றாங்க, ஒன்றுத்தை விட்டு வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. அந்த பிக்சரைஸ்டா காமிக்கிறதும், தவளையை காமிக்கிறதும், பூச்சியை காமிக்கிறதா இருக்கட்டும், அவ்வளோ அழகா இருக்குது கேமரா கண்ணில் பார்க்கும் போது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ரசிச்சு இந்த ப்ரோக்ராமை பாருங்க, பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துட்டு டெய்லி நம்மளால பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் சேர்த்தே பண்ணிக்கலாம். ஏன்னா சேர்த்து பண்றதா இது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தால் எனக்கு சொல்லுங்க, இன்ஸ்டாவில் சொல்லுங்க, எஃபில சொல்லுங்க, ஆஸ் யூஷுவல் சொல்றது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னுமே வந்து நம்ம வந்து இந்த பேண்டமிக், இந்த லாக்டவுன், இந்த வார்த்தையெல்லாம் வந்து மறக்கலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை மறக்காமயே இருங்க, அது என்றைக்கும் நம்ம காதில் ஒழிச்சுட்டே இருக்கட்டும். ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப்,
தேவை ஏற்பட்ட வெளியே போங்க, தேவையில்லாமல் வெளியே போகாதீங்க. வெளியே போனாலுமே மாஸ்க் போட்டுக்கோங்க, சானிடைஸ் பண்ணிக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி இருக்கவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.